அதை வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கிற கடவுள்கிட்ட. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, எடிட்டர் மோகன் பிரசன்ஸ்னு கிட்டத்தட்ட 60 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்த ஆளு இந்த கோபி எடிட்டர் மோகன் பிரசன்ஸ். அதை விட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே நேரத்துல இந்த 60 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், எடிட்டர் மோகன் பிரசன்ஸ் போட்டேன், அதனால ப்ரொடியூசர் கவுன்சில் நீ ப்ரொடியூசரே இல்லைன்ட்டாங்க. நீ பிரசன்ட் தாண்டா, நீ ப்ரொடியூசரே இல்லைன்னு தூக்கி போட்டாங்க. ஓட்டுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லாமல் போயிட்டானுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா, அப்பப்பா தயாரிப்பாளன்னு சொல்லிக்கோ, இல்லைன்னா உன தூக்கிடுவானுங்க. ரொம்ப கேவலமான விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து கோபி எனக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளை. என்னைக்கு சினிமாவுக்கு வந்தானோ அன்னிருந்து எனக்கு தெரியும். அதோட மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளை டைரக்ட் பண்ண தனி உரம் படத்துக்கு எடிட்டர் கோபி தான். அது எப்படி ஓடிச்சு, என்ன மாதிரி வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னிலிருந்து என்னுடைய எல்லா விதமான குணங்களும் அவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை தயாரிக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல எடிட்டா இருக்கிறவனுக்கு எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியும். ரொம்ப முக்கியமான சினிமாவில் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. சினிமாவில் அவன் தப்பு பண்ணா டோட்டலா போயிடுச்சு. தவறுகளை களையக்கூடிய இடம் எடிட்டிங் ரூம் தான். அது நிறைய பேர் புரியாது. வெட்டு ஒட்டுன்னு ஒட்டிருக்காரு. இப்ப பிலிமும் கிடையாது, இவர் ஒட்டவும் முடியாது. எல்லாம் தட்டுறதுலயே இருக்கு இப்போ. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நிச்சயம் வெற்றி அடையும். ஓபி மேலும் மேலும் நிறைய படங்களை பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது டைரக்டர் ரொம்ப தைரியசாலி. எவனாவது நல்ல ப்ரொடியூசர் கிட்ட நாயே பெயின் டைட்டில் வச்சா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியசாலி, பயங்கர தைரியசாலி. அது மட்டும் லிரிக்ஸ் ரொம்ப அருமையா, அதாவது ரொம்ப தைரியமா இருக்கு எல்லாத்துலயுமே. அதோட சினிமாவில் பாருங்க, நாம எல்லாம் ஒரு வழியா எடுத்தோம்னா அவர் ரெண்டு வழியா எடுத்துட்டார். முதல்லயே முதல் படத்திலேயே ஒன்னு டைரக்ஷன், இன்னொன்னு லிரிக்ஸ் லிரிக்ஸ் ரைட்டர். இது இல்லைனா அது, அது இல்லைனா இது, எப்படியோ அவர் நிச்சயமா அந்த தைரியம் இருக்கு. சினிமாவுக்கு ரொம்ப தேவை, அதுலயும் அந்த தொழிலுக்கு ரொம்ப தேவை டைரக்ஷனுக்கு. அது ரொம்ப அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியறதுனால நிச்சயமா ரொம்ப காலத்துக்கு டைரக்டரா பெரிய பெயர் எடுப்பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. கேமராமேன் அவருக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து போயிருக்கார். அந்த ட்ரெய்லர் சாங் பார்க்கும் போது தெரிஞ்சது எனக்கு. அது ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய குவாலிட்டியை காமிக்கிறத விட டைரக்டருக்கு என்ன வேணும்னு காமிக்கிறது கேமராமேனுக்கு தேவையான ஒண்ணு. அதை ஒழுங்கா ட்ரெய்லரும் அந்த சாங்கும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது நிச்சயமா. நீங்க நல்லா வருவீங்க. மியூசிக் டேரக்டர் பற்றி சொல்லவே வேணாம், ஆல்ரெடி சாங்லாம் கேட்டோம் நம்ம. அதனால அவரும் அப்புறம் மாமா ஆல்ரெடி இருக்காரு, இன்னும் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவார்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி விழாவுக்கு என்னை கூப்பிடணும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாயே பெயே தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நாயா பெயா ஒருத்தர் அழைஞ்சாரு இந்த டைட்டில் வாங்குறதுக்கு. ரஞ்சித் சார் அவர் வந்திருக்காங்க, தயா சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நண்பர்கள் சொல்கிறேன்னு சொன்னார், கொஞ்சம் பேர் ஒட்டாமே அப்பவே சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் உண்மையிலே ரொம்ப பெரிய தயாரிப்பாளராக இந்த திரை உலகத்தில் நீங்கள் வரணுங்கிறது எல்லோரோட கைத்தட்டலோட உங்களை சொல்கிறோம். அந்த கட்டிங் வெட்டிங் வச்சிங்கல்ல, ஒட்டிங் கட்டிங், அதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரீல் கட் பண்ணுற மாதிரி வச்சுருங்க, ரீல் கட் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. இந்த இதில் வந்து கிரேஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. பொதுவாக அவருக்கு வந்து இந்தியா லெவலில் பிஸ்னஸ் இருக்கும் கிரேஸ் மாஸ்டருக்கு. இந்த படமும் இந்தியா லெவலில் வந்து நிச்சயமாக நல்லா ஓடும். ஏன்னா இந்த படத்தை எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா மனைவி வந்து பேயாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா 95 மனைவி தெய்வமாக தான் இருக்காங்க, பேயெல்லாம் கிடையாது. 95 மனைவி எல்லாருக்கும் வந்து தெய்வமாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு கணவனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு சொந்தத்துக்கும் அவங்கள வந்து மனைவியை சும்மா விளையாட்ட சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே கிடையாது. மனைவி எல்லாருக்கும் தெய்வம் தானேங்க, இரு ஒரே தானே கரெக்ட். எல்லாருக்கும் தெய்வம், மனைவி வந்து உண்மையாக நேசிக்கிற அத்தனை பேருக்கும் மனைவி வந்து தெய்வம். இது வந்து நாயே பேய், அவர் வந்து பேயளவு கொண்டாடுறோம் புதுசு கான்செப்ட். ஏன்னா ஒரு கதை முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஒரு அம்மா வந்து ரொம்ப அலங்கு அசிங்கமாக இருப்பாங்க,
ना उन असिंगमा वेणुमा ना वेणुमा अब केदार नहीं एपी वाणी आना ट्वेंटी फोर हवरों अलग अंतमी इवर वो लव पड़े इंदा लव पड़े सुन उमे आत्मानी अंत आत्मा उन्मे लव पड़ो मि अभुत और पाड़ एलिका सुना सर रोम सूपर पड़ी உண்மையில ரொம்ப உண்மையா யதார்த்தமா நீங்க பேசுறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய படங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நீ எதுக்கோ வருத்தப்பட்டு கோயிலுக்குலாம் போனீங்க நீங்க சொன்ன டயலாக் இங்க பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஊன்று பிறந்தது ஜெயிப்பதற்கு வான் டு வின் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றியா இருக்கும் அந்த சாங் அது மாதிரி நிச்சயமா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இசை அமைப்பாளர் மிக அற்புதமா அந்த இசை அமைச்சிருக்காரு கேமரா முன்னு அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாம் காரணம் முக்கியமா डांस मास्टर कूड़े और मुख्य कारण निश्चय ऐसा नावर और एट वर्ष ना फैट पड़े और सांग पड़ा सांग पड़े ना फैट पड़ पोम अब रेगुलाको इतना अब प्ड्यूसर डायरेक्टर आने कैटा मास्टर आना उटा मास्टर हीरो आनाटाने ना पिछड़े अब ना विटे अब हीरो आटे अब ऐसी तरह நல்ல வேளை ஒரு கேட்ச் பண்ணாரு தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அவர் திரேஷ் மாஸ்டர் தமிழ் மட்டும் இல்லை சவுத் இந்தியாவில் இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் மாஸ்டர் கிடைச்சது ஏன்னா அவ்வளோ அன்பானவர் பண்பானவர் ரொம்ப பணிவானவர் அவர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வெற்றி பெறணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இயக்குனருக்கெல்லாம் முக்கியமானவர் இன்னைக்கு வந்து யார் சொன்னாலும் சரி உங்க கூட யாரும் பேசும்போது சொன்னாங்க ஒரு படம் பார்த்து தான் நான் வந்து அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் தான் சொன்னார் அதே மாதிரி எல்லாருக்குமே அவரோட பாதிப்பு இருக்கும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒரு அவரை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாக்யராஜ் சார் பார்த்தா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் அவரோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து யாருக்குமே பண்ண முடியாது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர் பாக்யராஜ் சார் உண்மையிலே அவருக்கு வந்து நம்ம வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் அவருக்கு திரைக்கதை யாரும் அசைக்க கூட முடியாதுங்கிறதா என்னோட எண்ணம் ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் எடிட்டர் மோகன்ஜி மோகன் சார் அவர் வந்து நான் அவர்கிட்ட நிறைய ஃபைட்டர்ஸாகவே நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே இளமையோட அதே சிரிப்போட அவர் எப்பவும் காட்சி அளிக்கிறாரு அதனால தான் அவங்க ரெண்டு பசங்களும் மிகப்பெரிய ஸ்டார் ஆகி விட்டார் ரொம்ப சந்தோஷம் அண்ணன் இங்கே வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எழில் சார் வந்து ஒரு மிகப்பெரிய திறமையான டைரக்டர் அவரும் அந்த விழா பகுதியில் ரொம்ப சந்தோஷம் மோகன்ஜி அவர் வந்து நான் பேச ஒரு சங்கடமாக இருக்கினார் ஆனால் கிளி கிளி கிழிச்சார் அந்த போன படத்தில் அவ்வளோ மிகப்பெரிய திறமையான மாஸ்டர் அப்புறம் ரோபாசங்கர் சார் வந்து ஹீரோயினை சொன்னார் என்னம்மா சம்பளம் ஜாதக கம்மியாக கொடுத்தாங்களே அது ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸையோ கிழிஞ்சி போன செருப்பையோ போட்டாக்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உண்மையான இது ஏன்னா அந்த கிழிஞ்சதுக்கு வந்து அவ்வளோ அர்த்தங்கள் சொல்கிறாங்க வீட்டில் கூட நம்ம பொங்கலுக்கு எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிருவோம் ஏன்னா கிழிஞ்சி போன துணியோ இல்லை பழசோ இருக்கக்கூடாதுன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம் அது வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது சொல்லலைன்னா அந்த கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை மாற்றிருங்க அது மாடியில் போய் நிற்கலாம் வேற மாதிரி கூட நிற்கலாம் அது சூப்பராக இருக்கும் உண்மையிலே உங்கள் தமிழுக்கு நான் வந்து ரொம்ப அடிமையாகிட்டேன் ஏன்னா நாங்கே சொன்னேன் டான்ஸ்வாசர் சொன்னேன் அடே எங்கள் அப்பா இவங்க என்ன அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் தமிழ் இல்லையா நிச்சயமாக ஆண்டவட்டை வேண்டிக்கிறது நீங்கள் மிகப்பெரிய ஹீரோயினே வரணும் மிக மிகப்பெரிய ஹீரோயினும் உங்கள் அழகு இருக்குது அடக்கம் இருக்குது பண்பு இருக்குது பாசம் இருக்குது தமிழோட அந்த அந்த இது இருக்குதுங்கும் போது நீங்கள் நிச்சயமாக வரணுங்கிறதுல இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிறேன் உங்களை நினைக்கிறேன் அப்பு சார் உண்மையிலே அவர் குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறார் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மிகப்பெரிய நடிகர் சார் நீங்கள்லாம் ஒரு மிக மிகப்பெரிய நடிகர் நிச்சயமாக வந்து நல்லா வருவீங்க வரணும் அப்புறம் என்னோட அன்பு சகோதரன் ஜீவா அவர்கள் இப்போ தான் கொம்பு படம் வந்து ஒரு 50 நாளை கிராஸ் பண்ணிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் 50 நாள் கிராஸ் பண்ணிச்சு அதுக்கு முழு உழைப்பு அவர் உழைப்பு ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு இயக்குனர் புதுசு இவர் 24 மணி நேரம் தூங்காமல் ஒர்க் பண்ணி அந்த படத்தை வெற்றி பெற வச்சார் அதுக்கப்புறம் ஒரு 5 படம் அவருக்கு புதுசாக கிடச்சிருக்கு எல்லாமே வெற்றி படமாக அவருக்கு அமையும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் அவர் கை தட்டலாம் அவருக்கு ஏன்னா உண்மையில் அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் பழகருக்கு பழகி பார்த்தாலும் தெரியும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குழந்தை மாதிரி ஒருத்தர் அப்புறம் மகேந்திரன் தம்பி மகேந்திரன் எங்கே வேணால் சரி போய் நல்லது செய்கிற மகேந்திரன் அவரை நான் எப்போதுமே மறக்க முடியல ஏன்னா ஒரு நிறைய ஹீரோகளுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்லேயே தங்க வச்சு
அவருக்கு வாழ்வு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் இந்த கவி. நல்லா இருக்கும், மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். குப்பைக்கதை டைரக்டரு, அப்புறம் மிக அற்புதமான அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நாயப்பையை மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன், நிச்சயமாக வெற்றி கிடைக்கட்டும். அப்புறம் எங்கள் ஹீரோ நிகில் சார், ஹீரோ தானே, அவர் ட்ரெய்லர் பார்த்தோம் பிரமாதம், அவர் கை தட்டு தடுங்க சார், என்ன அற்புதமான ஒரு சின்ன கேரக்டர், ஒரு ரெண்டு சீனா, எத்தனை சீன், 20 சீன், சின்ன தான், ரெண்டு சீன் பண்ணால் போகல, ஹீரோவே எம்ஜிஆர் சாரே 20 சீன் தான் வந்துருப்பாரு. அவர் பண்ணிட்டு சொல்றாரே, நீங்க நல்லா வரணும்னு எல்லாருமே உங்க மேலே ஆசை சார், எல்லாருமே உங்களை வந்து வெறுக்கிறவங்க யாரும் மனிதனாகவே இருக்க முடியாது, அந்த மாதிரி நல்ல மனிதர் உங்களுக்கு. அப்புறம் அக்காவுக்கு வந்த வாழ்த்துக்கள். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, உண்மையாக சத்தியமாக தெரியாது. அந்த பரவாயில்லன்னு நீங்கள் இப்படி தமிழில் பேசினா கூட எனக்கு நல்லா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம தமிழ் படம் தானே பண்ணுறோம், தமிழ் பேசினா தப்பு இல்லையா, நீங்கள் தெரியாமல் இருந்தால் கூட எனக்கு ஈரானி வெள்ள விளையாடுன்னு அவங்க இங்கிலீஷ் பேசுவோம் பக்கு பக்குனுச்சு. அப்புறம் ரோபா சங்கர் சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தமிழ் பேசுகிற ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னாரு. உண்மையிலே எதுவும் சந்தோஷமாச்சு. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மாவை அப்பா மதிங்க, உலகத்தில் கருவறைக்குள்ளே யாருமே போக முடியாது. அந்த தாய் தன்னோட மனைவியை சொன்னாங்களே நாயப்பையனி, அந்த தாய் வந்து தன்னோட வயிற்றுலேயே வந்து கருவறை வச்சுருக்காங்க. அந்த கருவறையில் வந்து தொப்புள் வந்து நேரத்தான் சொன்னாங்க, ஒரு அம்மா தொப்புள் வந்து காமமாக பார்க்கறதில்ல, அது வந்து 300 நாள் வந்து தன்னோட குழந்தைக்கு ரத்தம் கொடுக்குற தொப்புள். அந்த அந்த தாயை எல்லாரும் பார்த்தீங்க, அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வச்சு தன்னோட வாழ்க்கை போனாலும் தன் மகனும் மகள் மனைவியும் நல்லா இருக்கணும்னு அந்த அப்பா அம்மாவை மதிங்க. அப்பா அம்மாவை மதிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்பா அம்மாவை மதிக்காத எவரும் எந்த இடத்துலையும் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வணங்குங்க. ஏன்னா பெரியவங்களை பார்த்தோம்னா அப்போ வந்து எல்லாரும் அப்படி பொம்மும் பெரியவங்களை பார்த்தா. ஆனால் பெரியவங்களை பார்த்தா தண்ணி குடிக்கிற சாராயம், தண்ணினா சாரி சாராயம் குடிக்கிற சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால தான் கொரோனாலாம் வருது. கொரோனா நம்ம நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் நிறைய இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மாதிரி சுக்கு நிறைய கிராம்பு இது மாதிரி நிறைய சித்தகை தீங்கு இருக்கனால நம்மளை இந்த கொரோனா மட்டும் இல்லை இன்னும் மறுபிறவி இருக்கிற ஒரு கொரோனா வந்தாலும் நம்ம காலில் போட்டு நசிக்கிறோம், நமக்கு நோயே வராது. இங்கே போட்டது 10 பேர் மொத்தம் எண்ணி பார்த்தேன், 10 பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க, மற்ற எல்லாம் மாஸ்க் போடல. ஏன்னா நல்லா வந்து இல்லை பாருங்க அக்காலாம் சிரிக்கிறாங்க பாருங்க, இல்லை எனக்கு எல்லாம் அக்கா தான், அது ஏன்னா எங்கள் அக்கா தான் என்னை வளர்த்துச்சு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அக்கா தான் வளர்ச்சி. அதனால என்ன நான் பார்க்குறவங்க அத்தனை பேரும் அக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 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 இருந்து அவங்க தெய்வம் மாதிரி தெரியுவாங்க எங்கள் அக்கா, அதே மாதிரி நீங்கள்லாம் எனக்கு தெய்வமாக தெரியுங்க, அதனால அக்கான்னு சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு 68 வயசு, உங்களுக்கு 69 இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசமே கிடையாது உங்களை. ஏன்னா ஏன் நான் என் வயசை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க என் நண்பர்கள்லாம் கூட, தயா சார் நம்ம ரஞ்சித்லாம் சொல்லுவாங்க வயசை சொல்லாதீங்க மாஸ்டர் இருப்பாங்க, நான் வயசை சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா இந்த அடுத்த மாதம் வந்து எனக்கு 69 வயசு. ஏன் சொல்கிறேன்னா என்ன மாதிரி எல்லாருமே இருக்கணுங்கிறக்காக மென்று சாப்பிடணும். சாப்பாடு வந்து கோழி சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது. என் கூட என் நண்பர்கள் சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டு கை கழுவாம ஒரு நேரம் உட்காந்துருப்பாங்க, காஞ்சிரம் போய் சாப்பிட்டு கழுவி கழுவிட்டுவாங்கன்னு அவங்க டீ குடிக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டுருவேன். ஏன்னா 32 வாட்டி மென்னணும் ஒரு சாப்பாடு, ஒரு கவலை வள்ளி வச்சுனா 32 வாட்டி மென்னுவோம், அது மென்னலாம் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 16 வாட்டி அது ஒரு 10 வாட்டியாவது மென்று சாப்பிடுங்க. பத்மாசனத்தில் உட்காந்து சாப்பிடுங்க, பத்மாசனத்துலாம் சம்பளம் கொண்டு உட்காந்து சாப்பிடுங்க. டேபிள் சேரில் உட்காந்திங்கன்னா நிச்சயமாக சுகர் வரும், நிச்சயமாக பிபி வரும். மென்று சாப்பிட்ற யாருக்குமே பிபி வராது, சுகர் வராது. ஏன் ஜுரமே வராது? நான் இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை போடுறதே இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் போடுறதில்லை, நான் சாகுற வரைக்கும் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வைத்தியம் தெரியும். அதனால் எல்லாரும் நம்ம சித்தாவை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் பேசிட்டேன்னா வருத்தப்படாதீங்க, அடுத்த வாட்டி நீங்கள் ஆங்கர் பண்ணும்போது நிச்சயமாக தமிழில் பேசணும், ஓகேவா? இப்போ கூட ட்ரை பண்ணுங்கள், தமிழ்லேயே ட்ரை பண்ணுங்கள். நாங்களாம் சந்தோஷப்படுவோம், நிச்சயமே சிரிக்க மாட்டோம். என் தாய்மொழியை தமிழ பேசும்போது நான் சிரிக்கவே மாட்டேன். என் தாய்மொழி தமிழுங்கிறது எவ்வளவு பெரிய உலகத்திலேயே மூத்த மொழிங்க, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி, 84 லட்சம் உயிரினம், மொத்தம் உயிரினம், அந்த உயிரினம் அத்தனையும் பிறந்த உடனே சொல்ற ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை மறக்காதீங்க, எப்பவும் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிறேன், எழில் சாருடைய கண்டுபிடிப்பு, எழில் சாருடைய கண்டுபிடிப்புனாலே அது அப்படிதான் இருக்கு, ஏன்னா நானும் எழில் சாருடைய கண்டுபிடிப்புறான் பாருங்க நம்மளே. நான் கூட அவ்வளோ சிறப்பாக இருக்கு, இதை விட பயங்கரமாக இங்கிலீஷ் பேசும், நமக்கு புரியுமா புரியாதா, சும்மா கையை தட்டுவோம்னு நினச்சேன்.
அது என்ன திருக்குறள்ல பாதி சொல்லிக்கிட்டு இருக்கு. பேசாம நீ ஆங்கர் பண்ணிருக்கலாமா, நீ ஹீரோயின் பண்ணிருக்கலாமா, நல்ல பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் இந்த படத்துல இப்ப நம்ம பண்ண படத்துல சம்பளம் கம்மியா நமக்கு, பாவம் பேண்ட் எல்லாம் கிழிச்சு கிடக்கு. தச்சு வச்சு போட்டுவோமா ஃபங்க்ஷன் வரும்போது. ஸ்டைல் ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், கீழே இருக்கக்கூடிய அவரை வந்து வாழ்த்துறது வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், மேலே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு முதல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தியேட்டர்ல வந்து இவ்வளவு ஒரு ஆடியோ ரிலீஸ், தியேட்டர்ல இவ்வளவு பேரை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோவிட்ல நம்ம பார்த்துருப்போம், வந்து தியேட்டர்லாம் முடங்கி போய் இப்போ வந்து திரும்ப வந்து குடும்ப குடும்பமும் வந்து நல்ல திரைப்படங்களை கொண்டாடுறீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் திரும்ப திரும்ப இதே மாதிரி நீங்கள் தியேட்டருக்கு வந்து எல்லாரும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா இனிமேல்லாம் கோவிட்லாம் வராது, நீங்கள் அது பயப்படவே வேண்டாம். ஏன்னா இப்போ அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே பாதி பாடி எடுத்துக்கிட்டோம், அப்படி இருந்து குடும்பி குடும்பி வந்து உட்காராங்க, அடுத்து என்ன வைரஸ் அனுப்பலாம் அதை யோசிக்கும். ஆனால் நம்ம பழகிட்டோம், நீ எது வந்தாலும் அது திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போயிடும். அதனால அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இனிமே அந்த மாதிரி வைரஸ்க்கெலாம் வாய்ப்பே கிடையாது, வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடியது ஆட்களை மாறிட்டோம். ஸோ அதை விஷயத்த முதல்ல சொல்லுவோம். ஏன்னா முன்னாடிலாம் ரூம்ல பேசுவோம், இப்போ ஜூம்ல பேசுறோம். நல்ல கொஞ்சம் கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன். முன்னாடி தனியா பேசுனா லூசும் பான், இப்போ தனியா பேசுனா காசுங்கிறான். ஏன்னா என்னை மாதிரி பெர்ஃபார்மர் எல்லாம் ஆளுக்கு தனியா கோவிட் டயத்தில் நான் தனியா லூஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அதை லண்டன்ல உட்காந்து 40 பேர் பார்ப்பான். டான்ஸ் ஆடுறாங்க, தனியாக டான்ஸ் ஆடுறான், வீட்டில் கிட்டாடு வாசிக்கிறவங்க தனியாக வாசிக்கிறான். இப்படி ஆயிடுச்சு எங்கள் குழப்பம் இந்த 8 மாசமா. ஆனால் ஜூமில் நீங்கள் பாருங்களேன், நான் கூட ஜூம்னா இப்போ தீபாவளி சிறப்பு கொண்டாட்டம் லண்டனில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 40-50 பேர் ஜூமில் வந்துட்டாங்க. நான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஆகா தீபாவளி விட்டு நான் கோட் ஷூட்லாம் போட்டு மேக்கப் போட்டு அப்படியே அப்பா பயங்கர பயப்படுத்தி அப்பா இப்போ தாண்டா நமக்கு ஒரு வியாபாரம் வந்திருக்கு 3 மாதம் கழிச்சு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவனும் மேலே கோட் போட்டிருக்கேன், செல்லு ஒருத்தனுடைய செல்லு தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே பார்த்தா குற்றாலம் துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பத்தான் நினைச்சு ஜூம்னா இவ்வளவு தானே அப்படின்ட்டு கோட்டை போட்டு கீழே குற்றாலம் துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். கேட்டா ஜூம் மீட்டிங்ன்றாத. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ணன் எழிலண்ணன்ட்ட தான் வரணும். எழிலண்ணே, சாரி நிக்கிலண்ணே, ஐ மிஸ் யூ, யுவர் காஸ்டியூம். 10,000 பேர் இருந்தாலும் துண்டா தெரிவாங்க அண்ணன். ராமராஜனுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் எங்க அண்ணன் நிக்கிலண்ணன் தான். இப்ப அவர் ஹீரோ வாழறதால அந்த ட்ரெஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில படம் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் போடுற காஸ்டியூம்ல ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு. அதனால வந்து எங்க அளவுக்கு பல வார்த்தை வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா வந்து அவ்வளவு அன்னியமா எத்தனை பேர் இருந்தாலும் அதை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே சிங்கிள் மேன் ஆர்மி அண்ணன். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டைட்டில் பாருங்களேன், நாயே பே. இந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக சொல்கிறேன், டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே நாயே பே. இப்போ இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஃபிலிம்ஃபேர் அவார்டு ரெடி ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அவார்டு வின்னர் வந்து டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டரும் கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிடுவான்? திஸ் அவார்ட் ஃபிலிம்ஃபேர் கோஸ் டு பெஸ்ட் டெபியூ டைரக்டர் மிஸ்டர் சக்தி, நாயே பே, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். நாயே பே சக்தி, வேர் ஆர் யூ? யா. Best Music Director, this Filmfare Award goes to... Sir, where is it? Raghu Naye Pei. Where are you? Please come on the stage. Where are you? This is just a fun thing. That's why I'm saying that. I'm saying that all of you are 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 saying that. I'm saying that 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 எல்லா ஹீரோக்கும் கம்ஃபர்டான ஒரு மாஸ்டர் தான் அது வந்து தினேஷ் மாஸ்டர் தான். அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் பிடிச்ச மாஸ்டர். அதே மாதிரி ப்ரொடியூசரை காப்பாற்றக்கூடிய சில மாஸ்டர்கள்ல இவர் முக்கியமான மாஸ்டர். எப்படின்னு சொல்லிடுறேன், இப்போ ஒரு சாங் எடுக்க போறாங்கல்ல, இப்போ மாஸ்டர் வந்து கதை சொல்றாங்க. மாஸ்டர் ஹீரோ வந்து பயங்கர ஃபீல்ட்ல இருக்கான், அப்படியே வெக்ஸ் ஆகி போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கூல் பண்றாங்க, அப்படி ஒரு சாங். இதான் சுச்சுவேஷன். அப்படின்னா எத்தனை பாய்ஸ் கேர்ள்ஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்பார். இல்லை 10 பாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஹீரோ ஃபீல்டில் இருக்கான்னா சட்டை கைலியில் இருப்பான். ஓகே, ஏ பாய்ஸ் சட்டை கைலியில் எடுத்துங்க. அந்த கைலி எப்படி பிடிச்சிருந்து ரெண்டு பக்கம் டச்சுக்கு 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 வேறு ப்ராப்பர்ட்டியில் வேணாம், நான் கைலியில் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சார், அதை விட ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான், முண்டா பணியன் தான் போட்டிருக்கான். முண்டா பணியன் பாய்ஸ் முண்டா பண்ணின மாத்துக்க
கையில ஒரு கச்சி மட்டும் கட்டிக்கிட்டோம், அந்த கச்சி இப்ப வாயில வச்சுட்டு அவன் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான் சார், பேர் பாட்டியோட இருக்கான், பேர் பாட்டியோட இருக்கான். அப்ப டவுசர் போட்டுக்கிட்டோம், பாய்ஸ் எல்லாரும் டவுசர் போடுங்க, டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுங்க, மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும். மீண்டும் இதே கமலா திரையரங்கிலேயோ வந்து திரையரங்கிலே வந்து நமக்கு வந்து வெற்றி விழா வரணும், அரங்கம் நிறைந்த ஒரு வெற்றி படமாக இது வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக நண்பர் கோபி கிருஷ்ணாவினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஆனா சிறப்பான முறையில சின்ன வீடு கட்டியிருக்கிற சக்தி வாசன் அவர்களுடைய வீடுக்கு ஒரு சீனியர் கூட பார்க்காம மோகன் சார் நீங்களே வந்து வாழ்த்துங்க, ஏன்னா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு அப்படிங்கிற மாதிரி அவரை வாங்க நன்னயமா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான, நான் மானசீகமா மதிக்கக்கூடிய சீனியர் சாதனையாளர் அவர் வந்து எடிட்டர் மட்டுமல்ல சிறந்த தயாரிப்பாளர், இங்கே மட்டும் இல்லை இங்கிருந்து ஆந்திராலெல்லாம் போய் கொடி கட்டி பறந்தவர். அவருக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒருத்தர் சொன்னாலே லைனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க, ஏன்னா டைம் இல்லை, இங்கிருந்து அவசர அவசரமாக போக வேண்டியது, வெப்சில பதவியேற்புலாம் முடிச்சுருவாங்க போல இருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு மூணு சின்ன சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, எடிட்டர் நம்ம கோபி வந்து எனக்கு எடிட்டராக பழக்கம், அவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னென்ன சினிமாவில் வந்து கீழிருந்து மேலே வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஸோ எடிட்டராக இருந்து அவர் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட அடுத்த சந்தோஷம் என்னென்னா, அவர் நம்ம தான் புதுசாக செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பணம் போட்டு செய்கிற ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் ஒரு புது டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுங்கிறதுக்கு அது அதை விட பெரிய சமாச்சாரம். பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இல்லை பரவாயில்ல செய்வோமே என்ன இருக்கு, நம்மளே புதுசாக செய்யும் போது புதுசாக ஒரு ஆளுன்னா அவரும் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பி இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தினேஷ் மாஸ்டர் வந்து நான் அந்த படத்துலேயே ரொம்ப அப்ரிசியேட் பண்ணேன். அந்த டைரக்டர் கொஞ்சம் வந்திருக்காரு, அந்த குப்பை ஒரு குப்பையின் கதை அதே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணி எல்லாருமே பாராட்டு அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ தினேஷ் அவர்கள் வந்து இரண்டாவது அளவு வரட்டி இதில் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். படமும் வந்து கோபி வந்து சும்மா எடுத்து சாதாரணமாக எடுக்க மாட்டார், நல்லா ஷார்ப்பாக எடிட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்துமே நீராரம் கடல் கொடுத்தது அப்படிங்கிறது நீராரம் வரல, வெறும் கடல் கொடுத்து தான் வந்தது. எடிட்டிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி முந்தானம் முடிச்செல்லாம் நான் அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் முந்தானம் முடிச்சு போட்டு பார்க்கல, நானும் இப்போ சமீபத்தில் முந்தானம் முடிச்சு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா மறுபடியும் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நானே ஈ அடித்தாங்க அப்ப மாதிரி அடித்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படம் பார்க்க வர்றவங்களுக்கு எடுத்துனையுமே ஒரு ஆயா வந்து கோடியில் சாப்பாடு எடுத்து வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுன்னா அட அப்படியே ஈ அடித்தாங்க அப்ப மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானே சிலதெல்லாம் மாற்றணும் ஓப்பனிங்கில் அந்த ஃபீல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இப்போ தான் கஷ்டம் தெரியுது, அப்போ கஷ்டம் தெரியல. ஏன்னா ஏற்கனவே எடுத்துட்டோம், எடுத்ததை வந்து மாற்றி மறுபடியும் சீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துட்டு பஞ்சாயத்து சீனில் இப்போ முதல்ல வந்து ஈஸியாக சீன் பண்ணிட்டேன். என்னென்னா பூசாரி வந்து என்னையா பண்ணாங்க, இந்த பசங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, பைப்பில் அந்த மூணு பசங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே பூசாரி சொல்லுவார், தட்டில் காசு இருந்தது
ஒரு சாமி கும்பிட்டுதான் வர்றாங்கன்னு சொல்லி தீபாவளி இருந்த தட்டை காமிச்சேன். அதை வச்சுட்டு போய் ஏதோ எடுத்து வர்றதுக்குள்ள தட்டத்துக்கு காஸ்ட் தூக்கி ஓடிட்டாங்க அப்படின்னது. அது 40 வருஷத்துக்கு முன்னால் வந்து அப்போ கரெக்டாக இருந்தது. இப்போ யோசிக்கும் போது என்னடா அது பழசுமாக இருக்கு, ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதையே திருப்பி சொல்லணும். இப்போ இருக்கிற பசங்களாம் வேற மாதிரி பண்ணுவாங்களே, இன்னும் கொஞ்சம் மைண்ட் நல்லா வேலை செய்யுமில்ல சின்ன பசங்களாக இருந்தால் கூட. சரி இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இதே மாதிரி பூசாரி வந்து என்னையா பண்ணாங்க பசங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை கோயில் கும்பாபிஷேகத்துக்காக டொனேஷன் புக் அடிச்சு வச்சுருந்தேன், என் பையன் கொஞ்சம் கை சுத்தம் இல்லை அதனால் வந்து அவனை நம்பாமல் நான் வந்து நாட்டாம வீட்டில் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அவங்க பொண்ணு இதை விட மோசம் இப்போ தான் தெரியுது. என்னென்னா டொனேஷன் புக்கு அந்த பொண்ணு இந்த பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் 500,000 வசூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவார் கம்ப்ளைண்ட்டு. அப்போ கூட்டத்தில் கேட்பாங்க வைத்தியர் என்னையா அது, நான் வைத்தியம்னாலே 100,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க 500,000 எப்படியா இது பண்ணாங்க, இல்லை அதெல்லாம் டெக்னிக்குங்க அப்படின்னு சொல்லி, எப்படிடா 500 எல்லாம் வசூல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து கட் பண்ணால் ஒரு வீட்டில் கர்ப்பஸ்திரி அம்மா உட்காந்துருக்கும், இந்த 2 சின்ன பசங்க போவாங்க, போய் டொனேஷன் புக்கு கொடுத்து இந்த மாதிரி பத்திரகாளியம்மன் கோயில் டொனேஷன் ஒரு 500 கொடுங்க. இல்லை எங்கள் ஊர் கோயிலுக்கே எனக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், எந்த ஊர்லேருந்தோ வந்து இங்கே 500 கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, போங்கடா போங்கடா அப்படின்னா, நீங்கள் வனப்பத்திரகாளி ரொம்ப பவர்ஃபுல்னாங்க, பத்திரகாளியே பவர்ஃபுல் தான், இதில் வேறு வனப்பத்திரகாளியாக போங்கட இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு டொனேஷன் வேணுங்கா, எங்கள் வீட்டில் என்ன மேலே அட்டாளியில் காசு வச்சுருக்கு அப்படின்னு பசங்கள்லாம் டே அதே வார்த்தை சொல்லிட்டாங்கடா. ஆமாம் அட்டாளி அட்டாளி அதே வார்த்தை, இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. டே இங்கே வாட அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த தவக்களை வருவான், அம்மா ஒன்றும் இல்லை அவனை பாருங்கள் இதே மாதிரி தான், போன தடவை நாங்கள் டொனேஷன் கேட்டு அதே பத்திரகாளியம்மன் கோயிலுக்காக டொனேஷன் கேட்டு போகும்போது அந்த அம்மா ஒரு அம்மா காசு இல்லைன்ட்டு, இவங்க அம்மா காசு இல்லை எங்கள் வீட்டில் என்ன அட்டாளியில் காசு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சிங்க. இப்போ பாருங்க இந்த பையன் அப்படின்னு அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. என்னப்பா சொன்னீங்கல்ல இது நடந்தது கண் கூட பார்க்குறீங்க, 500 ஒரு 100 குறைச்சிக்கோங்க, இல்லைப்பா 500 கொடுத்துட்றாங்க அப்படின்னா, அப்போ கட் பண்ணால் பஞ்சாயத்தில் தவக்கலை எங்கள் அம்மா ஓங்கி அடிக்க வரும், ஏன்டா இப்படி ஒரு புள்ள பிறந்ததானே நான் இவ்வளோ தூரம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவனை வச்சு இப்படியான காஷ்டம் ஆச்சு ஓகேண்ணா இருங்க அடிக்காதீங்க என்னென்ன இந்த ஐடியா கொடுத்தது தவக்கலை தான். எப்படிதான் உனக்கு மூளை இப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னா, இல்லை கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் குறை கொடுத்துட்டா கூட மற்ற விஷயத்துக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பாரு இல்லையா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு சீனும் என்னென்னா அன்னைக்கு பண்ணது வேற, ஆனால் இன்னைக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ மண்டை உடச்சி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி நம்ம பண்ணுமே, அதில் வேற எதுக்குற இவ்வளோ காசெல்லாம் வந்து இத்தனை காசு உங்களுக்கு என்னடா பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தர் ஜோப்பில் கை விடுவான் தவக்கலை, என்ன ஏதாவது காசு மிச்சம் வச்சுருக்கான் போட்டுனா பார்த்தா செல்ஃபோன் எடுத்து காமிப்பான் எதுக்குடாதுன்னு. அப்புறம் பரிமலா சொல்லுவான் அவனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க செல்ஃபோனில் என்னடா பண்ணுவேன்னா, டிக்டாக் பண்ணுவான் முன்னால் நிற்கிற பின்னால் நிற்கிறன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆடிப்பான். அப்புறம் நீ என்னடி பண்ண அப்படின்னா அவங்க டபுள் ஓப்பன் பண்ண மாதிரி பெரிய டெலிஃபோனு அது இருக்கிறே அப்படின்னா, அந்த மாநாட்டு மாநிலாக இருக்குல்ல அது காம்படிஷனில் போய் ப்ரைஸ் வாங்கினோமா அதுக்கு புதுசாக ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க, அதுலேருந்து புதுசாக ஒரு டான்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் காமி ஓப்பன் பண்ணால் பரிமலை வேண்டாங்க வேணாங்க அதை ஓப்பன் பண்ணி காமிச்சா இந்த ஆப்பிரிக்கனில் பின்னால் பட்டக்ஸ் மட்டும் ஆட்டிட்டு ஒரு டான்ஸ் இருக்கு, அது வந்து ஏன்னா இதை போய் இங்கே போட்டுருக்கேன் எனக்கு இது சாதாரணமாக நினைக்காதீங்க, அந்த ஊர் கழிச்சிருக்கேன் அந்த ஊரில் 4 குழந்தைலேருந்து 40 பொம்பளையாக இருந்தாலும் 50 பொம்பளையாக இருந்தாலும் அது ஒரு ஆர்ட் மாதிரி அப்படியெல்லாம் ஆட்டி சாதாரணமாக ஆடிட முடியாது அது ஒரு பெரிய இது அப்படின்னு ஒன்று கோட்டத்தில் ஒரு ஆள் எட்டி மேலே பார்ப்பா பரிமளாவை, அது சரி இந்த டான்ஸுக்கு பரிமளா ஆடுற அளவுக்கு என்ன அடைச்சி வாய மூடுறா அப்படின்னு. ஸோ அந்த காமெடியும் வரணும் புதுசாகவும் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சினிமா இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக தெரியுது, ஆஹா இவ்வளோலாம் யோசிச்சு பண்ண வேண்டியது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைங்கன்னு. ஸோ நம்ம எடிட்டர் அவர் கோபி வந்து ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்ல டீம் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காரு, நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிடச்சிருக்காங்க, ரகுநந்தன் மியூசிக்கு கேமராமேன்லேருந்து எல்லாருமே ஒரு ட்ரைவர் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றே ஒன்று வாழ்த்து என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்னார்ல எடிட்டர் மோகன் சார், நான் வந்து எடிட்டர் மோகன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் அண்ட் ஒட்டிங்கு இல்லை கோபி கட்டிங் அண்ட் ஒட்டிங்கு கோபி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் பர்சன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு நிறைய படங்களை வந்து அடுத்தவங்க படங்களை கூட ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களை கூட பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு மோகன் சார் சொன்னார் வெற்றி விழா கூப்பிடுங்கன்னு இல்லை கண்டிப்பாக வெற்றி விழா கூப்பிடுவேன், நீங்களாம் எப்படி ஆரம்பித்து வச்சுருந்த பிகினிங் மிடில் எண்டுங்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க நானும் கலந்துக்கிறேன்
அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதோ நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.